படம் வந்துருது. ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு. தங்கிடுறேன் காசு அடிக்க முடியுமா? ரெண்டு நாலு ஆறு வந்துச்சா? நாலு காசு. நாலு காசு முட்டை. தகிட்ட ஒன்று ரெண்டுன்னு போட்டால் தங்க கொடுக்குறது. இது நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டாலும் தங்க கொடுக்குறது. உட்காந்துருந்தேன் பாண்டியாடு. உங்கள் குழிவு காய்ச்சிருந்தா பாண்டிய இல்லாமல் வந்துருக்கியா? எதுவும் பாண்டிய காய்ச்சி விளாட வேண்டியதான்.
பாண்டி, நீ பாண்டி அது ஒன்று ரெண்டு நாலு பாண்டி அல்ற காசு எடுக்கிறேன். நிப்பாட்டலான்னு பார்த்தேன். ரெண்டு பேருமே காசு கிடைச்சாச்சுல, நீ இன்னும் அடிக்கல. ஏ, எங்க அடிச்சல பாண்டி காலனா? பாண்டி காலனா தெரியுமா? இந்த காசு நவால் முத்து கலையுது. இந்த இதை தூக்கி போடு, அதிகமாக தூக்கி போடு, முத்து சேருங்களா? ரெண்டு நாலு அஞ்சு. ஸோ நீ காசு எடுக்க போறியா? முத்து நாலு காசு. அவ்வளோதான், ஆட்டம் இல்லை. ரெண்டு பேரும் அடிச்சிருக்கோம். ஆமாம், எப்படி பாண்டி வரும்னு உனக்கு தெரியும். 13 தான் கிடைச்சிச்சு. தங்கிட்டியா? என்னடா அது, இதில் போட்டால் இதைத்தான் போடணும். ஒன்று ரெண்டு ஒரு முத்து கிடைச்சிருக்கும். பாண்டியா காசு
தாண்டிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு எடுத்து ஒன்று ரெண்டுன்னு போட்டால் ரெண்டு குழி இருக்கு. ரெண்டு நாலு ஆறு எந்த நாளும் செய்யாது. ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு இது எடுத்து ஆடி வந்துச்சுன்னா முத்து சேர்ந்து பார்த்துருக்கியா? காசி அடிக்க போகுது. எடுத்து போட்டால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காசி அஞ்சு எடுத்து அதை பண்ணலாம். பாண்டியல் இதை எடுத்து வாழணுமா? நான் காசி நான் இதை அடிச்சிருக்கேன். நீ அதை அடிச்சிருக்கேன் நான் இதை அடிச்சிருக்கேன். சரி அடிச்சு தெரியுமா விளையாட தெரியாது. இது நாலு முத்து இருக்குல்ல பார்த்துக்கோ. இதில் போட்டு போட்டு விளையாடணும். என்ன போட்டு அள்ளிக்கிறேன்? அள்ளிக்கிறது இல்லை, அள்ளி விளையாடணும். மூணு முத்து இருக்குன்னு வச்சுக்கா, மூணு முத்தில் போட்டால் அந்த நாலு முத்தை எடுத்து வச்சுக்கணும். புரியுதா? மூணு முத்து இருக்கும்போது போட்டு விளாண்டா, இதில் மூணு முத்து இருக்குன்னு வச்சுக்கா, இதில் போட்டால் மூணு முத்தோட நாலு முத்து வரும்ல, எடுத்து வச்சுக்கணும். தங்கிட்டேன். ஆ அதில் இருந்தால் தான் எடுத்து போட்டு விளாடணும், இல்லாட்டி விளாடக்கூடாது. இதில் காசிலாம் இல்லை, முத்து எடுக்கக்கூடாது. இதில் வந்து மூணு முத்து இருக்குல்ல, அதை போட்டால் எடுத்துக்கணும். அதவே எடு, அதவே எடுத்து விளையாடும். எடுத்து விளையாடணும். அதில் மூணு முத்து இருந்து போட்டிங்கன்னா நாலு முத்தாக எடுத்துக்கணும். வேறு முத்தெல்லாம் அள்ளக்கூடாது. இதில் தானே போட்டேன், இதை எடு, போட்டதை தான் எடுக்கணும். அதை விடு. இப்போ அடுத்து இதில் மூணு முத்துல நீ போடக்கூடாது. ஒன்று இருந்தால் தான் போட்டு இதை எடுத்துக்கணும். புரியுதா? ஒன்று இருந்தால் போடணுமா? போட்டு விளையாட சொல்கிறேன், தங்கிட்ட விட்டு. இதில் போடக்கூடாது, மூணு முத்து இருந்தால் போடக்கூடாதா? நிறைய கையில் முத்து இருக்குல்ல, போடக்கூடாது. இந்த மூணு முத்து இருக்கா, இதில் போட்டேன்னா இதை எடுத்துக்கணும். இப்போ நான் தான் விளாட்ணும். இரு, முத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுக்குது, இதில் போட்டு எடுக்கணும். புரியுதா? ஒன்றுமே புரியலையாப்பா? புரியுது, கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியல. இப்போ இதில் கடைசியில் மூணு முத்து இருக்கா, போட்டிருக்கணா, இதை எடுத்துக்கணும். புரியுதா? இல்லை இதை எடுத்து இதில் போட்டு எடுத்துக்கணும். நானே தான் விளாட்ணும். இரு, எடுத்துக்கிட்டேனா? தங்குனா தான் விளாட்ணும். நீ இப்போ விளாடு. நீ அங்கே எடுத்துட்டீங்க, இங்கே மாற்றுச்சு. தங்குனா தான் நான் விளாடுனேன். நீ இப்போ விளாடு. இந்த மூணு காயில் போடக்கூடாது. ஏய்.